எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது சோளமாவு ரொட்டி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் எப்போ புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், நான் சோளமாவு ரொட்டி செய்கிறதுக்காக 1/2 கிலோ சோளமாவு எடுத்துருக்குறேங்க. பவுலில் போட்டுக்கலாம். பாருங்கள், சோளத்துக்கு தான் அந்த மாவு. இது வாங்கி தான் நான் அரைச்சி செஞ்சுன்னு இருக்கிறேங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், போதுங்க. அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம கொதிக்க வச்ச தண்ணி தாங்க ஊற்றி நம்ம மாவு பிசைந்து எடுத்துக்கணும். பச்சை தண்ணிலையும் பிசரலாம். சப்பாத்தி கரெக்டாக வராதுங்க, ரோட்டி ரவுண்டாக வராது. இன்னொன்று புட்டுன்னு வரும் தேக்கிக்குள்ள. நம்ம இந்த மாதிரி சூடு தண்ணி கொதிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா பிசைந்து எடுத்து சுட்டுங்கன்னா சப்பாத்தி இந்த ரோட்டி வந்து 2-3 நாள் தங்குங்க. அதுக்கு தான் கொதிக்கிற தண்ணி போடுறது. தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்குறோங்க. இப்போ நம்ம ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நம்ம இதுக்கு கொதிக்க வச்ச தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. கையில் பிசைய முடியாது, ஏன்னா நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருக்குறோம். கட்டி இல்லாமல் கிளறிக்கோங்க. ஒரு ஒருத்தர் ஸ்டவ் மேலே அப்படியே கொதிக்கிற தண்ணிலேயே மாவு போட்டு களி கிளாடுற மாதிரி கிளாடுவாங்கங்க. நான் இப்படி செய்கிறேன், ஈஸியாக இருக்கட்டும்ட்டு. தண்ணி பத்தலைங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி பத்தலைங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். சோள மாவு ரொட்டி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சோளம் ரொம்ப ஹெல்தி கூட உடம்புக்கு. நம்மளுக்கு எல்லா கடையிலையுமே சோளம் கிடைக்குங்க. சோள மாவு கூட கிடைக்குதுங்க ரொம்ப கடையில். பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு சோளம் அரைக்க முடியாது வாங்கி அப்படின்னா மாவே வாங்கிக்கோங்க. நான் சோளம் வாங்கி அரைச்சிருக்குறேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி போட்டு ஸ்பூனில் நான் நல்லா கிளறி இருக்கிறேங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டுங்க, இந்த சூடு ஆறட்டும். அப்புறமா கையில் நல்லா பிசைந்து எடுத்துக்கணுங்க. 5 நிமிஷம் ஆறட்டும், அப்புறமா பிசையலாம். மாவு பாருங்கள், பவுல்லேருந்து கீழே பழக மேலே போட்டிருக்குறேங்க. நல்லா கையில் நம்ம நல்லா பாருங்கள் இந்த மாதிரி பிசைந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. 5 நிமிஷம் சூடு ஆறுறதுக்கப்புறம் தான் நான் போட்டிருக்கேன். நல்லா பிசைந்துக்கணுங்க ஒரு 5 நிமிஷம். மாவு பாருங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது இப்போது நம்ம எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாங்க. இவ்வளோ வந்தால் போதுங்க. பாருங்கள், இந்த சைஸ் எடுத்துருக்குறேங்க நான் ரோட்டிக்கு. இந்த சைஸ் எடுத்துக்கோங்க. கவர் போட்டு கவர் மேலே தேய்ச்சிக்கோங்க. அப்படியே வராதுங்க அது கீழே. மாவு ஜாஸ்தி போட்டுக்கணுங்க. அதே சோள மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். கவர் ஃபுல்லு எல்லாம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இது மேலே இன்னொரு கவர் போட்டுக்கலாங்க. போட்டு பாருங்கள், நிதானமாக இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. கவர் சுற்றி விட்டு சுற்றி விட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. பாருங்கள், தேய்ச்சியாச்சு. எப்பவுமே கவர் மேலே தேய்ச்சிக்கோங்க. சோள மாவு கையில் தேய்ச்சா வராதுங்க. கீழே அப்படியே கட்டை மேலே போட்டு தேய்ச்சிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. இது இப்போ எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், சோள மாவு ரொட்டி சுடுறதுக்காக தவா வச்சுட்டேங்க. தவா காஞ்சிடுச்சு. இப்போ ரொட்டி போட்டுக்கலாங்க. நல்லா வெந்து வரட்டுங்க. ஒரு ஒரு சைடு வேகிறதுக்கு அது 2.5 நிமிஷம் ஆகுங்க. கொஞ்சம் லேட்டு சோள மாவு வேகிறது. சோள மாவு ரொட்டி ஒரு சைடு வந்துடுச்சுங்க. இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா உப்பி வருது. பாருங்கள், பாருங்கள், சோள மாவு ரொட்டி நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. எடுத்துக்கலாம். பாருங்கள், சோள மாவு ரொட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது கூடங்க. டயட் கூட இது. டயட் இருக்கிறவங்க இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்பு ரொம்ப சீக்கிரம் வெயிட் குறையுங்க. எங்கள் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. வேறு ஒரு வீடியோவோடு சந்திக்கலாம். வணக்கங்க.
எங்கள் சேனலில் வர ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே ஷேர் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள்.